India's most trusted fitness equipment brand with over 20 years of experience. WellCare deals with Omu's fitness equipment. It's also deals with high-quality commercial and home gym equipments. We have successfully installed more than 2,000 gym installations across India. For more details, wellcarefitness.com. வெல்கேர் ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வழங்கும் ஃபிட் ஃபார்முலா. என்கிட்ட ஒரு பேர் டம்பிள் தான் இருக்குது. என்னால் என் செஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, ஸ்ட்ராங் ஆக்க முடியுமா, மசிலை ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குற உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் உங்களோட வார்ம்அப். எந்த விதமான அப்பர் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களோட ஷோல்டரோட வார்ம்அப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஜாயிண்ட், பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்படி ஒரு பந்து மாதிரி இருக்கும், அது மேலே சாக்கெட்டில் நம்மளோட ஷோல்டர் உக்காந்துட்டுருக்கும். ஸோ இந்த பார்ட்டை ஃபஸ்ட்டு வார்ம்அப் செஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்கள் அப்பர் பாடியில் எந்த மசிலாக இருந்தாலும் லோடு கொடுக்கணும். செஸ்ட் அப்படின்ற மசிலுக்கு ரெண்டு விதமான ஒர்க் இருக்குது. என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று புஷ். எந்த பொருளை நீங்கள் புஷ் பண்ணீங்க அப்படின்னாலும் அதில் உங்கள் செஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இன்னொன்று லேட்ரல் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதையாவது ஒரு பொருளை சைட்லேருந்து முன்னாடி தள்ளினீங்க அப்படின்னாலும் உங்களோட செஸ்ட் ஒர்க் ஆகும். இந்த மூமெண்ட்டை நீங்கள் செய்யும்போது உங்கள் செஸ்ட்டை டச் பண்ணி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். செஸ்ட் அப்படின்றத வந்து பெக்டோரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்குது, பெக்டோரல் மேஜர் அண்ட் பெக்டோரல் மைனர் அப்படின்னுட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் ஜிம் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா அப்பர் செஸ்ட், லோவர் செஸ்ட், மிடில் செஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் நல்ல கான்ட்ராக்ஷன் நம்ம செய்யும்போது நம்மளோட மிடில் செஸ்ட் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகுது. இன்றைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த சென்ட்ரல் லைன் திக்காக வரணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? ஸோ உங்களோட செஸ்ட் மூமெண்ட்டோட டாப்பில் நல்ல கான்ட்ராக்ஷன் செய்யும்போது இந்த சென்ட்ரல் லைன் நல்லா டெவலப் ஆகுது. அப்பர் செஸ்ட் அப்படின்றது இன்க்ளைன்ட் ஆங்கிள், அதாவது 45 degree ஆங்கிளில் உங்களோட பெஞ்சை வச்சுட்டு நீங்கள் செய்யும்போது உங்களோட அப்பர் செஸ்ட்டில் மேக்ஸிமம் லோட் விழுறதுனால அப்பர் செஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. ஃப்ளாட் அப்படின்ற சர்ஃபேஸில் படுத்து பண்ணும்போது உங்களோட எல்லா பார்ட் ஆஃப் செஸ்ட்டுமே வந்து ஈக்குவலாக ஆக்டிவேட் ஆகுது. அதே மாதிரி லோவர் செஸ்ட் யூ ஷேப் வந்து நல்லா வரணும், திக்காக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிக்ளைன் பெஞ்ச் அப்படின்ட்டு, இப்போ ஃப்ளாட் அப்படின்றது இப்படி இன்க்ளைன்ட் இப்படி, டிக்ளைன் 45 degrees பெஞ்ச் இருக்குது. அதில் செய்யும்போது உங்களோட லோவர் செஸ்ட்டை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த மூணு ஆங்கிள்லையுமே நீங்கள் ப்ரெஸ்ஸிங்கும் செய்யலாம், ஃப்ளைஸும் செய்யலாம். ப்ரெஸ் அப்படின்றது ஒரு காம்பவுண்ட் மூமெண்ட். உங்கள் செஸ்ட்டை தவிர உங்களோட ஷோல்டர் அண்ட் ட்ரைசப்ஸ் வந்து இந்த மூமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உதவுறதுனால இது உங்களோட புஷிங் மசில்ஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் செய்யும். ஃப்ளைஸ் அப்படின்றது ஒரு ஐசோலேஷன் மூமெண்ட். ஐசோலேஷன்னா உங்கள் செஸ்ட்டை மட்டும் தனியாக பிரித்து அதுக்கு மட்டும் பயிற்சி தர மூமெண்ட். இது உங்களோட ஷேப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வார்ம்அப் அப்படின்றது உங்களோட ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதனால் நம்ம மசிலையும் ஒர்க் அவுட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதே சமயத்தில் இன்ஜுரி வரதையும் 99% தவிர்க்கிறோம். இப்போ செஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ரெண்டு விதமான ரொட்டேட்டர் கஃப் ரொட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ரொட்டேஷன் 1, உங்கள் பாடிக்கு க்ளோஸாக உங்களோட எல்போ வர மாதிரி வச்சுக்கிட்டு உங்களோட ஃபோர்ஆர்ம் மட்டும் மூவ் ஆகணும், இந்த ஷோல்டரோட சாக்கெட் மட்டும் ரொட்டேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கையில் வேறு எங்கேயுமே மூமெண்ட் இல்லை, என்னோடய ரொட்டேட்டர் கஃப் மட்டும் தான் மூவ் ஆகுது. இந்த எக்ஸசைஸ் வந்து 2 sets 10 repetitions செய்யுங்க ரெண்டு கைகளுக்கும். செகண்ட் ரொட்டேஷன் அப்படின்றது கொஞ்சம் லேட்ரல் பொசிஷனில் உங்களோட பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டை நிறுத்திட்டு அதே மாதிரி ரொட்டேஷனை செய்கிறீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் என்னோடய ரொட்டேட்டர் கஃப் ஜாயிண்ட் மட்டும்தான் மூவ் ஆகுது, மற்றபடி என்னோடய ஃபோர்ஆர்ம் அப்படின்றது ஒரு பிளேஸ் ஹோல்டராக மட்டும்தான் இருக்குது. இந்த பயிற்சியும் 2 sets of 10 repetitions.
பெரும்பாலான இந்தியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் செஸ்ட் வீக்காக இருக்கும். அதனால் இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ் அப்படின்றது அதுக்கான ஒரு நல்ல எக்ஸசைஸ். 4 sets of 8 to 10 ரெப்படிஷன் பண்ணுங்கள். இதில் நீங்கள் நல்ல ஹெவி வெயிட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அப்பர் செஸ்டில் நல்லா மாஸ் பில்ட் பண்ண முடியும். இந்த எக்ஸசைஸில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா எல்போஸை லாக் அவுட் பண்ணுவாங்க. மசிலை நீங்கள் வந்து ஃபுல் கான்ட்ராக்ஷன் போகணுமே தவிர எல்போஸை பேங் பண்ணி லாக் பண்ணக்கூடாது. இது உங்களோட எல்போ ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ எப்போவுமே மூமெண்ட்டோட டாப்பில் மசிலை கான்ட்ராக்ட் பண்ணுங்கள். இது உங்களோட மசில் ஸ்டிமுலேஷனுக்கும் நல்லது, உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கும் நல்லது, உங்கள் எல்போஸ்க்கும் ரொம்ப சேஃப். செகண்டாக இன்க்ளைன் டம்பிள் ஃப்ளைஸ் அப்படின்றது அப்பர் செஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஐசோலேஷன் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா யூஸ்வலாக எல்லாருமே வந்து டம்பிள்ஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவலாக வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து உங்களோட செஸ்ட்டோட ஃபுல் கான்ட்ராக்ஷன் நடக்காது. மூமெண்ட்டோட டாப்பில் உங்களோட லிட்டில் ஃபிங்கர் கொஞ்சம் உள்ளே வர மாதிரி வி ஷேப்பில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களோட என்டையர் செஸ்ட்டோட மசில்ஸும் பெட்டராக கான்ட்ராக்ட் ஆகிறதுனால உங்களோட சென்டர் லைன் இன்னும் திக்காகும். ஸோ இந்த எக்ஸசைஸ் 3 to 4 sets of 10 to 12 ரெப்படிஷன் செய்யுங்க. எக்ஸசைஸை கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணும்போது உங்களால் பெட்டராக கான்ட்ராக்ட் பண்ண முடியும், மசிலை ஐசோலேட் பண்ண முடியும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்ச் இருக்காது, வீட்டிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்னும் போது ஃப்ளோர் ப்ரெஸ் அப்படின்றது ஒரு அருமையான செஸ்ட் பயிற்சி. இதில் வந்து நீங்கள் உங்களோட எல்போஸ்க்கு வந்து தரையில் டச் ஆகும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப டாப்பில் வந்து உங்கள் மசிலை கான்ட்ராக்ட் பண்ணும். இதில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து வெயிட்ஸை வந்து மூவ் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரி வரும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லோவர் செஸ்ட் வீக்காக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க இன்க்ளைன்டு டம்பிள் ப்ரெஸ்ஸுக்கு பதிலாக டிக்ளைன் பெஞ்ச் டம்பிள் ப்ரெஸ் பயிற்சியில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற பயிற்சிகளை ஃப்ளாட்டில் செய்யும்போது உங்களுக்கு லோவர் செஸ்ட் டாமினண்ட்டாக உங்களால் ஒர்க் அவுட் செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு எந்த டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்கமிங் வீடியோஸில் அதை நான் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். வெல்கேர் ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரெசன்ஸ் ஃபிட் ஃபார்முலா. திஸ் இஸ் யோர் பிக்லி ஓவர் அண்ட் அவுட். உங்கள் பிளாக்ஷிப்பின் பிரம்மாண்ட அடுத்த கட்ட நிகழ்வில் எங்களுடன் கைகோர்க்க விரும்பும் இந்திய மற்றும் அயல்நாட்டு தமிழ் சங்கங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் விவரங்களை +91 7010 8540 349 என்ற எண்ணிற்கு கால் மற்றும் வாட்ஸ்அப் செய்யவும்.